ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக என்னோடய பல்சர் ஆர்எஸ் 200 பைக்குக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜரோட ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை அமேசானில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அந்த பார்சல் வந்துருச்சு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் ஹோல்டரை எப்படி நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா அப்படியே திறக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே இதே போல் ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா அதில் சில ஆக்சசரிஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதனால தான் அதை நான் ரீப்ளேஸ் போட்டுட்டு திருப்பி இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அதனாலேயே எதுக்கும் சேஃப்டிக்காக நான் அங்கே அமேசான் கொரியரில் வாங்கினப்பே அங்கேயே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இங்கே திருப்பி உங்களுக்காக ஒரு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஆட்டோஃபை இந்த ப்ராண்டில் தான் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் கிரிப்பு தான் இது. ஸோ இதையும் நம்ம எதுக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதான், பாக்ஸ்க்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இது தான் இந்த மொபைல் ஹோல்டர். பார்த்திங்கன்னா சார்ஜர் போர்ட்டு அண்டு சார்ஜிங் ஒயரோடையே இது வருது. அண்டு நல்லாவே ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்கு மெக்கானிசத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டல் கிரிப்பு தான் இது. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் மொபைலை, கீழே விழுற சான்ஸ் இல்லை. சைடில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வச்சுனா எல்இடி லைட் இருக்கும். பட் இது என்னென்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் அந்த சுவிட்ச் வரல. ஸோ அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது இந்த கவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சில ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னா நம்ம மொபைலை ஹோல்டு பண்ணும்போது மொபைலுக்கு எதுவும் ஸ்க்ராச் ஆகாமல் கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக இந்த ரப்பர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஹோல்டரோட மவுண்ட்டு. இதுதான் அந்த ஹோல்டரோட அட்ஜஸ்டபிள் நாபு. இது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த டைரெக்ஷன் வேணும் நம்ம திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு சாஃப்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த ஹோல்டரில் நம்ம அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா மொபைல் வைக்கும்போது மொபைலுக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது இதை எப்படி நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பேட்டரியோட கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நட்டில் வந்து அந்த மவுண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறேன் நான். அந்த மவுண்ட்டை உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் நட்டை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த அட்ஜஸ்டபிள் நாபையும் வச்சு அந்த ஹோல்டரோட கனெக்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த டைரெக்ஷன் திருப்பி வச்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணும் வச்சுக்கலாம் நீங்கள். அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற வேறு ஸ்ட்ரைட்டாக அதை உள்ளே விட்டுருங்க. அந்த உள் வழியாக விட்டு காட்டுற மாரி சைடு வழியாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டரி கிட்ட கனெக்ட் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நான் சீட் கவரை கட்டிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா பேட்டரி இருக்குது. இதில் ரெட் ஒயர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ ரெட் ஒயரை எங்கள் பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுங்கள், பிளாக் ஒயரை நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுங்கள். இப்படி பேட்டரியில் ஒயரை ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுறது சேஃப் இல்லை. ஏன்னா அந்த சார்ஜருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கரண்ட் போயிட்டே இருக்கும் வண்டி ஆஃபில் இருந்தாலுமே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டியோட இக்னிஷன் சுவிட்ச் இருக்கு இல்லையா, கீ ஆன் பண்ணால் மட்டும் கரண்ட் வர மாதிரி அந்த இக்னிஷன் சுவிட்ச் கூட அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எங்கே இருக்குன்னே தெரியல, அதனால் நான் கனெக்ட் பண்ணல. உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் பேட்டரியோட ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி காட்டுருக்கேன். ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா லைட் எருது. இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சார்ஜும் ஏறுது. பார்த்திங்கன்னா பாருங்கள் சார்ஜிங் ஆகுது. இனிமேல் லாங் ட்ரைவ் எங்கேயாச்சும் நம்ம போகணுன்னா பை ஃபோனில் சார்ஜ் இல்லைனா நம்ம இனிமேல் கவலைப்படையே தேவையில்ல, நம்ம பைக்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் பைக் ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும் சார்ஜ் பண்ணுங்கள், ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் போடாதீங்க. பேட்டரிக்கு தான் அது ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் அந்த ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்கள் சென்டரில் வச்சுட்டு அந்த நாலு கிரிப்பி நாலு சைடும் போட்டு விட்டிங்கன்னா என்னன்னாலும் சரி பைக்லேருந்து அந்த மொபைல் கீழே விடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இனிமேல் லாங் ட்ரைவ் போகிறப்போ மேப் பார்த்துட்டு போகிற தொல்லை இருக்காது. ஃபோனை எடுத்தோமா ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணோமா மேப்பை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம், வீடியோஸும் பார்த்துக்கலாம். நம்ம சேஃப்டிக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட போகலாம். ஏன்னா ஆக்ஷன் கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பைக்கில். பட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனால் நம்ம மேலே எதுவும் ப்ராப்ளம் இல்லை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃபோனையே ஆக்ஷன் கேமரா வைக்க நீங்கள் போகிற ரைடை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். கேமரா மொபைல் இதுக்கப்புறம் எதிர விட்டு ஆன்டி பக்கத்து விட்டு ஃபிகர்லாம் கோலம் போடும்போது தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் சும்மா சக்கு சக்கு சக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாரையும் ப்ளூடூத் வழியாக போலீஸை மாட்டி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் ஹோல்டரோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.
சூப்பர் அப்பா.